பொதுவாக ஆண் பெண் சமம் என்கிற பெண்ணுரிமை முழக்கம் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட இயக்கங்கள் ஈவேரா பெரியார் ஐயா அவர்களுக்கு பிறகு ஒரு வலிமையாக இங்கே வந்து முன்வைக்கப்பட்டது ஆனால் உலகத்தில் மற்ற மொழிகளில் மற்ற இனங்களில் எப்படி இருக்கிறதோ என்பது தெரியா தெரியாது ஆனால் தமிழ் இனத்தை பொறுத்தவரையிலும் போன்ற புரட்சிகரமான கருத்துகள் பல்லாயிரம் ஆண்டு காலமாகவே இருக்கிறது இடைப்பட்ட காலகட்டங்களில் நமது அந்நியருடைய ஊடுருவலால் குறிப்பாக ஆரிய ஊடுருவல் அதற்கு பிறகு நீங்கள் வந்து பல்வேறு பிற நாட்டினர் வந்து இங்கே ஊடுருவல் செய்திருக்காங்க அதன் பிறகு விஜயநகர பேரரசு தெலுங்கு மன்னர்கள் ஆட்சி என நம்முடைய தமிழர் பண்பாட்டில் பிற மதத்தினுடைய பிற இனத்தினுடைய பிற மொழியாளர்களுடைய அவர்களுடைய பல்வேறு பழ தொட்ட பழக்க வழக்கங்களும் பிழையான பழக்க வழக்கங்கள் கூட நம்மோடு கலந்திருக்கின்ற காரணத்தினால்தான் மேலும் வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக மொழிக்காக கூறப்பட்ட திராவிட என்கிற சொல்லை மனிதர்கள் மீது தமிழர்கள் மீது இனமாக வந்து ஒரு முகமூடி பொருத்தி அதை பார்த்ததனுடைய குழப்பம்தான் இன்று வரையில் வந்து பார்த்திங்கன்னா பிற மொழியாளர்கள் பிற மக்களுடைய இங்கே வந்த அவர்களுடைய இங்கே ஊடுருவி அவருடைய பழக்க வழக்கங்களையும் தமிழர்கள் பழக்க வழக்கங்களாக நம்ம வந்து தவறாக பிழையாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கட்டுதல் பெண்களுக்கு கட்டுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வழக்கம் வந்து தமிழர்களுடைய வரலாற்றிலே கிடையாது பல்லாயிரம் ஆண்டு கால வரலாற்று எங்குமே கிடையாது இது எங்கேருந்து வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசுகள் குறிப்பாக குறிப்பாக தெலுங்கு மன்னர்கள் வந்த காலத்தில் அவர்களிடமிருந்து அந்த அந்த மக்களிடமிருந்து தொற்றிக் கொண்ட ஒரு வழக்கமாக இருக்குது இந்த பொட்டுக்கட்டுதல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கு மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கே தவிர அது தமிழருடைய வழக்கம் அல்ல இதை பற்றி நீங்கள் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே தேவதாசி முறை பொட்டுக்கட்டுதல் அப்படிங்கிறது வந்து தமிழர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாது தமிழர்களுடைய கோவில்கள் இருந்தது இறை அடியார்கள் சிவனடியார்கள் போல தேவர் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய இறை பெண்மணிகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களுடைய அரசர்கள் பெண்மணிகளே வந்து அந்த இறைவனுக்கு அடியாராக கோவில்களில் பணியாற்றிய வரலாறுலாம் இருக்குது தனி காணொலிட்டு தேவைப்பட்டால் மீண்டும் வந்து அதை விளக்கமாக நம்ம சொல்கிறோம் எனவே இப்படி பிறருடைய வழக்கங்கள் எல்லாம் நமக்குள்ளே வந்ததினால நம்ம ஏதோ வந்து பிழையான ஒரு அறத்தோடு வாழ்ந்தது போல தவறான கருத்துக்கள் நிலவிட்டு இருக்குது கிடையவே கிடையாது எனவே தமிழர்கள் நம்முடைய ப உண்மையான பழக்க வழக்கங்கள் தொன்மையான தொன்று தொட்ட நம்முடைய பண்பாடு என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண் பெண் சமம் அப்படிங்கிறது வந்து எந்த அடிப்படையில் வந்து சொன்னாங்க எப்படி வந்து தமிழ்ச் சமூகம் இதை வந்து தமிழ் ஆண்டோர்களும் சான்றோர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த உலகத்திற்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் குறிப்பாக இதற்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரைகளாகவும் நமக்கு வந்து தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு பேர் ஆசானமாக ஆசானாகவும் இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்கம் வள்ளல் பெருமானார்னு சொல்லலாம் குறிப்பாக நீங்கள் பெரியார் அவர்களெல்லாம் பிறப்பதற்கு முன்பாகவே வள்ளல் பெருமானார் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் முழுமையாக இங்கே வாழ்ந்திருந்து இந்த ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்தளவுக்கு செஞ்சுட்டு போயிருக்காங்க வள்ளல் பெருமானார் அதில் அவர் ஆண் பெண் அப்படிங்கிற பற்றி பேசும்போது வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத உரைநடை பகுதியிலிருந்து நம்ம எடுத்து சொல்கிறோம் நம்ம இதை நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய துன்பம் பண்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பெண் குறித்த பார்வை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பற்றிய ஒரு மிக முக்கியமான ஆவணமாக இதை பார்க்கலாம் ஐயா என்ன சொல்கிறாங்க வள்ளல் பெருமானார் ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் இருக்கும் விதம் எவ்வாறெனில் பிரித்வி அப்பு அப்போ வந்து மணிப்பிரவாள நடையில் இருந்ததுனால கொஞ்சம் சமஸ்கிருதமும் தமிழும் கலந்த இருக்கும் இதில் என்ன சொன்னாங்கன்னா பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம் பிரகிருதி ஆன்மா என்னும் ஏழும் கோடி இதில் பிருத்வி அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா நிலம் அர்த்தம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையினுடைய கூறு ஆறு ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஏழாவது கூறு மொத்தம் ஏழும் இதுதான் இந்த ஏழு என்கிற எண் வந்து பார்த்திங்கன்னா மெய்யிலும் இறையெல்லும் வழிபாடுகளில் மிக முக்கியமாக ஏழு கன்னிமார் அப்படிலாம் சொல்லப்பட்டதற்கு இல்லைங்களா இது பற்றி நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்க போகிறோம் இந்த ஏழு என்கிற எண்ணிக்கைக்கு வந்து மிக முக்கியமான பங்கு வந்து உண்டு இது எங்கே போய் நிற்கும்னு வந்து பார்த்திங்கன்னா அறிவியலில் போய் நிற்கும் அதை அடுத்த இன்னொரு காணொலியில் நம்ம வந்து பார்க்க வர வரக்கூடிய காணொலிகளில் நம்ம பார்க்க போகிறோம் இவ்வாறு இந்த ஐந்து ஐந்து கூட்டல் இரண்டு ஏழும் கோடி சுக்கில சுரோனித சம்பந்த சப்த தாதுவாய் சுக்கிலம் சூரோனிதம் அப்படின்னா தெரியும் ஆண் ஆண்ப ஆணுக்கு வந்து விந்து என்பதும் பெண்ணுக்கு வந்து சுரோணிதம் என்றும் அழைக்கப்படுகிறது அந்த உயிராற்றலுக்கு அந்த உயிர் அணுக்களுக்கான பெயராக இது சொல்லப்படுகிறது இந்த சுக்கில சுரோனிதம் சம்பந்த சப்த தாதுவாய் சப்த தாதுவனால் ஏழு தாதுக்களாய் சிருஷ்டிக்கு காரணமாயின அதாவது படைப்புக்கு காரணமாயின அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்ல சொல்கிறோம் இல்லைங்களா இதில் வந்து தமிழில் எப்படி சொல்லுவோம்னா நிலம் நீர் தீ வலி வெளி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஐந்தினுடைய ஐந்தும் கூடவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையினுடைய பேராற்றலும் ஏழாவதாக வந்து ஆன்மாவும் இந்த ஏழு தாதுக்களும் ஏழு இயற்கையினுடைய கூறுகள் ஒன்றிணைந்து தான் ஒரு உயிர் ஒரு வந்து ஆண் பெண் ஆகட்டும் இந்த உயிரின படைப்புக்கு வந்து காரணங்களாகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன ஆதலால் அதனால் பாகம் சேராது பெண் உருவப்படாது பெண் பாகம் சேராது ஆண் உருவப்படாது அப்படின்னு வள்ளல் பெருமாளர் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து ஆண் இல்லாமல் பெண் உருவாக முடியாது பெண் இல்லாமல் ஆண் உருவாக முடியாது இது இயற்கையினுடைய உண்மை அப்படின்னு வள்ளல் பெருமாள் தெள்ள தெளிவாக சொல்கிறாங்க மேலும் ரூப பேதத்தை பெண் ஆண் என்பது அறியாமை அதாவது ஆணையும் பெண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேதம் இவங்க வேற இவங்க வேற ரெண்டு பேருமே வேறு வேறுன்னு நினைக்கிறது வந்து அறியாமை இன்னொன்ஸ் அப்படின்றாங்க மேலும் அறிவினுயற்சி தாட்சியாலும் சிருஷ்டிக்கு காரணமான வித்து தங்குவதற்கு சேத்திரமானதாலும் ஒருவாறு உருவத்தால் கொள்ளலாம் அனுபவத்தால் கொள்ளப்படாது அப்படின்னு வள்ளல் பெருமான சொல்லுவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த ஆண் பெண் வந்து வேறு வேறுன்னு பேத பேதப்படுத்துறது வந்து அறியாம ஆனால் அதே வேளையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவு உயர்ச்சி தாழ்ச்சியில் அறிவு அறிவு நிலையில வந்து உயர்ச்சி உயர் கொஞ்சம் உயர்வாகவும் தாழ்வாகவும் இருக்கக்கூடிய இந்த நிலையிலும் அதே போல் இந்த படைப்புக்கு காரணமான வித்து என்கிற அந்த உயிர் அணு அது தங்குவதற்கு வந்து அது இருப்பதற்கான இடம் அப்படிங்கிற அடிப்படையிலும் அடிப்படையிலையும் இந்த குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் கரு உருவாதல் ஒருத்தர் குழந்தை குழந்தைக்கான குழந்தை உருவாவதற்கான உயிரிழமை சுமந்திருப்பது ஒருத்தரும் அதே போல் அந்த கருப்பையை வந்து உள் கொண்டு அந்த கரு உற்பத்தியாகி குழந்தையை உற்பத்தி செய்யக்கூடியவங்க இன்னொருவராக இருக்கக்கூடிய இந்த உருவத்தால் வேண்டுமானாலும் கொஞ்சம் வேறுபடலாம் ஆண் பெண் வேறுபடலாமே ஒழிய அனுபவத்தால் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிலும் இந்த மனித மனிதர்களுக்கான இருக்கக்கூடிய அந்த உயர்நிலை படைப்பில் வந்து இருவருமே ஒரு சமமானவர்கள் தான் சொல்லணுமே தவிர வேறுபாடாக கொள்ளக்கூடாது அப்படின்றாங்க இப்படி சொன்ன வளர் பெழல் பெருமானார் வந்து உடனே அடுத்தது நிதியமாக வந்து விளக்கம் கொடுக்குறாங்க இந்த அறிவு நுயற்சின்னு சொல்லிட்டாங்க இல்லையா உடனே நம்மால் கேட்டுருவான் இது எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து க ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து அறிவு ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு வரலாறு சொல்கிறான்னு கேட்டுருவோம் அதனால தான் உடனே வந்து வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறாங்கன்னா அறிவிநுயற்சி தாழ்ச்சி என்பது ஜீவ அறிவாகிய மன அறிவு பெண்ணிடத்தும் ஆன்ம அறிவாகிய அறிவு ஆணிடத்தும் உள்ளது என்று பொருள் அப்படின்றாங்க என்ன பொருள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட வந்து மன அறிவு பொதுவாகவே நீங்கள் பெண்கள் வந்து மனத்திடமும் மன வலிமையும் இருக்குது என்று சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அந்த மல்டி டாஸ்கிங் என்று சொல்லக்கூடிய ஒரே நேரத்தில் பல செயல்களை செய்யக்கூடிய திறன் வந்து பெண்கள்கிட்ட தான் இருக்கும் ஆண்கள்கிட்ட நீ கொடுத்தீங்கன்னா அவன் பதற்றம் ஒரு வேலையை வந்து நான் நாலஞ்சு தடவை நாலஞ்சு வேலையை ஒரே நேரத்தில் செய்ய சொன்னீங்கன்னா ஆண் பதற்றம் ஆயிடுவான் ஆனால் பெண் வந்து எல்லாவற்றையும் அந்த சகிப்புத்தன்மையும் தாங்கி கொண்டு செய்யக்கூடிய பணி இருக்குது இன்று கூட வந்து பார்த்திங்கன்னா ஆண் வந்து வேலைக்கு காலையில் பத்து மணிக்கு போயிட்டு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வரை வர வர வரைக்கும் வீட்டில் எந்த வேலையுமே செய்ய மாட்டான் பொதுவாக பொதுவாக இருக்கக்கூடிய நியதி ஆனால் பெண் வந்து காலை அதிகாலை நான்கு மணிக்கிலேருந்து வீட்டு வேலையை செஞ்சு அவர்கள் குழந்தைகளையும் அதே போல் கணவனையும் அவங்களுக்கு வந்து உணவு செய்து அனுப்பி அவர்களையும் பராமரித்துக்கொண்டு தானும் வேலைக்கு வெளியில் போயிட்டு வந்து இரவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி டாஸ்கிங் சொல்கிறோம் இல்லைங்களா ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வது இதெல்லாம் நீங்கள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மன அறிவும் மனத்தினுடைய வலிமையும் நமக்கு வந்து இருந்தால் தான் அப்படி செய்ய முடியும் ஆனால் இதே நேரத்தில் வந்து ஆன்மா அறிவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மாவுக்கு உண்டான உயிர் தொடர்பான அறிவு வந்து பெண்ணை விட ஆணுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்றாங்க எனவே இந்த வேறுபாடு வேறுபாடுதே தவிர வந்து வேறு இடத்துல வந்து உருவங்களாலும் இந்த சின்ன அறிவு உணர்ச்சியில் உள்ள வேறுபாடுகளை தவிர எந்த வேறுபாடுமே ஆண் பெண்ணுக்குள் கிடையாது அப்படின்னு வெள்ளல் பெருமாணத்தை தெளிவாக சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மன அறிவு என்பதற்கும் ஒரு விளக்கத்தை வந்து தெளிவாக சொல்கிறாங்க நம்ம சொன்னதை விட மிக ஒரு அழகான வந்து ஒரே சூழலை முடிச்சிடுறாங்க மன அறிவு புத்தி அறிவு என்று சொல்லக்கூடும் அப்படின்னா என்ன பெண்ணுக்கு புத்தி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளல் பெருமானார் ஆணை ஒப்பிடும் பொழுது பெண்ணுக்கு புத்தி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதலால் உருவம் குறிப்பது அவசியம் அல்ல மேலும் ஆகாசத்தில் பிரதிபி தோன்றுவது போல அதாவது வந்து வெளி என்று சொல்லக்கூடிய வெளியில் வந்து நிலம் தோன்றுவது போல பாகமாகிய பெண் பாகமாகிய நிலத்தில் ஆகாயமும் தோன்றும் ஆனதால் அனுபவத்தில் தெரியும் இந்த ஆகாயம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் என்பது எப்படி உருவகப்படுத்துகிறாங்கன்னா பெண்ணை நிலமாகவும் ஆணை ஆகாயமாகவும் ஆண்மறைவாகவும் உருவாக்கப்படுத்துகிறாங்க இது ரெண்டுமே கலந்து தான் வந்து உயிர் தோன்றலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இனிமேல் இரண்டுமே இறைவன் செய்த மிகப்பெரிய மாட மாளிகை வள்ளல் பெரும நிறையா சொல்லுவாங்க இறைவனுடைய படைப்பு படைப்பிலேயே வந்து உயர்ந்த ஒரு வந்து திரு மாளிகை அப்படின்னு வந்து பார்த்தா மனித உடல்கள் தான் அப்படிம்பாங்க இதில் ஆண் பெண் பேதம் என்று பார்ப்பதெல்லாம் அறியாமை ஆக மெய்யியல் அடிப்படையிலும் இயற்கை உண்மை அடிப்படையிலும் இந்த உண்மைகளை ஆண் பெண் பேதம் பார்க்க பெண் எப்படிப்பட்டவள் எவ்வளவு உயர்ந்தவள் ஆண் எவ்வளவு உயர்ந்தவள் என்பதை எல்லாம் இருவருமே உயர்ந்த ஒரு மானுட பிறப்பு என்பதை வள்ளல் பெருமான தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க பட்டு பேசிக்கலி இவங்க ஆண் குழந்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆண் குழந்தைகளுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் தேவை நிறைய இடம்னா அப்படி ஓடி ஓடி விளையாடுறது ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டுபிடிக்காத புது விஷயங்களை பத்தி தேடுறது ரொம்ப பிடிக்கும் இந்த திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுறது ஆண்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தமிழமே கொடுக்கலனாலும் அது போய் செய்வாங்க அவங்க அந்த ஒண்ணுமே வர அந்த சந்தோஷம் போய் தேடுறது நட்சத்திரத்தை பாக்குறது விலங்குகளை புடிச்சிட்டு வர்றது அங்க இருக்க குட்டையில போய் குதிச்சு விளையாடுறது இதெல்லாம் வந்து பெண் குழந்தைகளோட ஆண் குழந்தைகள் ரொம்ப சுவாரஸ்யமா செய்வாங்க அப்படி ஆண்கள் செய்தாதான் இந்த உலகத்துக்கும் நல்லது சோ வெளியில போறது அவனோட தன்மை மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டி என் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை